இத்தனாளா எமர்ஜென்சியை சொல்லும் பொழுது ஸ்டாலினுடைய புகழுக்காக சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எமர்ஜென்சியை தொடுறதுன்றது பாஜகவோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தை பயன்படுத்துறதுக்காக திமுக பயன்படுத்தி இருக்கு இல்லையா? உண்மையிலேயே எமர்ஜென்சியை தொட்டு காட்டுறதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியை நெருடலுக்கு உள்ளாக்குறாங்களா? இல்லைங்க. அதாவது மூத்த தலைவர், திமுகவினுடைய மூத்த தலைவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எமர்ஜென்சியை பற்றி பேசியிருக்கார். சரி, நம்ம ஆஸ் அ காங்கிரஸ்காரராக எமர்ஜென்சி வந்து அட் த டைம் ஆஃப் June 24, 1975 ஏன் வந்தது அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தையும் நான் கூடிட்டு காட்ட விரும்புகிறேன். இல்லை, அது ஹிஸ்டரி இல்லை, ஒரே ஹிஸ்டரி இல்லை, ஷார்ட்டாக முடிச்சிடும். இல்லைங்க, இல்லை புரியுது, இல்லைங்க, இல்லைங்க, இந்த இல்லை இல்லை, துரைமுருகனுடைய அந்த பேச்சினுடைய சாராம்சம் அதுதாங்க. நான் இப்போ அது வருத்தத்துக்குரியது, தேவையற்றது, இப்போ அதை பற்றி நினைவுபடுத்த தேவையில்லாதது, சரியா? அதே நேரத்தில் எப்படி அது கடந்து போக முடியும்? இல்லைங்க, கடந்து போக ஒரு காங்கிரஸ் கட்சி என்ன இப்போ சி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரையிலும் நாங்கள் இப்போது திமுகவோடு உறவாக இருப்பது, நட்போடு இருப்பது, மத நல்லிணக்கம், மதவாத ஆட்சியை அகற்றுவது, இந்த ஜனநாயகத்தை மலர வைக்க வேண்டும். இல்லை, இந்த புள்ளியில தான் இல்ல கனகராஜ், இந்த லாஜிக் புள்ளி தான் சரிங்களேன், இந்த லாஜிக் புள்ளி தான் எனக்கு புரியல. கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்க, ஆனா உங்க கொள்கையிலிருந்து நேர்முரணாக இருக்கக்கூடிய பாஜகவை பக்கத்துல வச்சுக்கிறீங்க, எப்படி இது? சி இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு விளக்கம் சொல்லணும்னா, சி சம்டைம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் ஒன்றிய, இதை யார் வந்து நாணயத்தை வெளியிடுறது? ஒன்றிய அரசு. அதுலேயே குழப்பம் இருக்குதே. இருங்க, நாணயத்தை வந்து மாநில அரசு. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நான் ஒரு விளக்கம் இல்லை, அந்த விளக்கத்தை கடந்து போறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை, நேரடியாக இப்போ நீங்களே பேச, இல்லை நேரடியாகவே சொல்லுங்க, ஒரே ஒரு நீங்களே சொல்லுங்க. நீங்கள் கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்க, ஆனால் கொள்கைக்கு முரணான பாஜகவை கூட வச்சுக்கிறீங்க, ராகுல் காந்தியை தள்ளி வச்சிருக்கிறீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கலன்னு அர்த்தம் திமுக? அதுதாங்க இப்போ மெயினா வந்து எமர்ஜென்சியை பத்தி நீங்க சொன்னீங்க, நான் ஒரு சின்ன விளக்கம் ஒரு வரியில சொல்லலாம், சொல்லுங்க, அதை சொல்லிட்டு அப்புறம் நான் இதுக்கு பதில் சொல்லுங்களேன். சரி, எமர்ஜென்சியை பொறுத்தவரையிலும் இப்ப தவறா காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை பத்தி எல்லாரும் குற்றம் சொல்றாங்க. அன்னைக்கு June 20 எல்லாரும் கிடையாது, துரைமுருகன் சொல்றாரும் சொல்லுங்க, அவருக்கும் சேர்த்து தான் இந்த பதில் சொல்றோம். அப்படி சொல்லிட்டு June 24 அவருக்கும் சேர்த்தே இந்த பதில், துரைமுருகனுக்கு பதில், பதில் காங்கிரஸ் கட்சிக்கு பதில், நாங்க அப்படியே வச்சிருவோம், அண்ணனுக்கும் சேர்த்து பதில் நான் கொடுக்குறேன். அதாவது எமர்ஜென்சி வந்து வந்ததுக்கு காரணம் என்னன்னா, June 24 June 25, 1975 டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி மேஜர் ஜெனரல் ஜெயபிரகாஷ் நாராயணனும், அன்னைக்கு இருந்த மேஜர் ஜெனரல் சின்ஹாவும் டின்னரில் நாங்கள் கவர்மெண்ட்டை கூப் பண்ணிடலாம் அப்படின்னு பேச்சு வருது. அது இன்டெலிஜென்ஸ் போய் அம்மாவுக்கு வருது. அப்போது அன்னைக்கு இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் உடனடியாக இதை வந்து தடுத்தாகணும், இல்லைன்னா இது ஜனநாயகத்துக்கு எதிர்த்தா போயிடும், பாகிஸ்தான் மாதிரி ஆகிடும். ஏன்னா இந்த கூப்பு எதுக்கு மிலிட்ரி கூப் பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே வந்து பங்களாதேஷை பிரித்து கொடுத்ததுக்காக பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவினுடைய தூண்டுதல்னால கவர்மெண்ட் எப்படியாவது டீஸ்டபிளைஸ் பண்ணிடணும்னு அன்னைக்கு நடந்தது. இல்ல இல்ல, இந்த இடத்துல தான் துரைமுருகன் இல்ல வந்தா காரணம், இந்த இடத்துல நாட்ல ஒரு வெளிநாட்டினுடைய சதி, ஒரே நிமிஷம் இருங்க, இது அண்ணன் துரைமுருகனுக்கு சேர்த்தே நான் சொல்றேன். நீ கேக்குற மாதிரி ஏன் இன்னைக்கே முரண்படணும்? இருங்க, அவர் என்ன சொல்றாரு, ஒரு பக்கம் ஸ்டாலின் கார்கில் வார்ல இந்தியாவுக்காக வாஜ்பாய்க்கு வந்து நாங்க இந்தியாவில் எந்த மாநிலமும் கொடுக்காத அளவுக்கு நாங்க தொகையை வாரி கொடுத்தோம், 50 கோடிக்கு மேல கொடுத்துருக்கிறோம், 3 தவணையா கொடுத்துருக்கிறோம்னு புகழ் பாடுறாரு. இன்னொரு பக்கம் எமர்ஜென்சி அப்போ நாங்க பாஜக கூட கூட நின்னோம், ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய கையை பிடிச்சிட்டு தான் நாமெல்லாம் பயணிச்சோம், அந்த நினைவுகள்லாம் மேலிடுதுன்னு பேசுறாருன்றப்போ காங்கிரஸ் கட்சியை சிறுமைப்படுத்துறாங்க, வெளியில போங்கன்னு சொல்லாம சொல்றாங்க தானே? இல்ல, அதாவது வருத்தத்துக்குரியது, நான் சொல்லியே முடிக்கிறேன், அதான் சொல்லிடுறேன், வருத்தத்துக்குரியது அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எமர்ஜென்சியை பத்தி நினைவு கூறணும்னா June 24, 1975 அந்த தேதியில அவர் கூட நினைவு கூறலாம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எமர்ஜென்சியில் எப்படி இருந்தோம் அப்படி இருந்தோன்னு ஏதோ சொல்லலாம், அது பர்மிஷபிள். ஆனால் 19ஆம் தேதி நேற்றைய தினம் August 19, 20 அதை நினைவு கூறுவது கடந்த காலத்தினுடைய வரலாற்றுக்குள்ள நீங்க பேசுறதுக்கு வேற எங்க வேணா பேசிருக்கீங்களா? திமுக ஏன் பாஜகவை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பேசணும்? எங்க சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து வராங்க, கரன்சி யார் ரிலீஸ் பண்ணோம்? ஒன்றிய அரசு. அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் ராஜ்நாத் சிங் முன்னாடி இப்போ அவர் பேசுறது ஜென்ரலாக பேசலாமே தவிர எமர்ஜென்சியை பற்றி பேசியிருக்கூடாது.
அதை இக்னோர் பண்ணியிருக்கணும், அவாய்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு உண்மையாகவே தெரியல, நீங்கள் வந்து திமுக காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணியில் இருக்குதா, பாஜக கூட கூட்டணியில் இருக்குதான்னு புரியல எனக்கு. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏங்க திமுக வந்து கொள்கை சார்ந்து இன்றைக்கு என்ன கொள்கை இருக்குன்றாங்க நாச்சியால். அவங்க இப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இருங்க இருங்க வரேன். காங்கிரஸ் கட்சியை பத்தி ஒன்று சொன்னாங்க, பாவப்பட்ட கட்சி, இவங்க இவங்க டிஎம்கே இல்லைனா இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இறக்கத்தை நான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி வந்து என்றைக்குமே வந்து விரும்பப்படுகின்ற கட்சி, பாவப்பட்ட கட்சி. இருங்க ஒரு நிமிஷம், குறுக்கிட்டு மன்னிக்கணும் இருங்களேன் ஒரு நிமிஷம். கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்கல்ல, சனாதான எதிர்ப்புல ஆர்எஸ்எஸ்ஐ வேரோடு அழிக்கணும்ன்றது ராகுலுடைய இப்போ இருக்கக்கூடிய கருத்தியல். அதுக்கு எதிராக தானே இருக்குது ஸ்டாலினுடைய கருத்தியல், இது கொள்கை கூட்டணியா? இருங்க ஒரு நிமிஷம். ரெண்டாவது, நாடாளுமன்றத்தினுடைய மைய வளாகத்தில் நின்றுகிட்டு அதானியினுடைய புகைப்படத்தை காட்டி ராகுல் காந்தி விமர்சிக்கிறார், இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு பேசுறாரு. ஆனால் அதே அதானியை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு சபரீசன் ஒரு மீட்டிங் போடுறாரு, அந்த மீட்டிங் டிஃபென்ஸ் காரிடாருக்கான மீட்டிங் நாச்சியார் சுகந்தி சொல்றப்போ, இது தார்மீகமான கொள்கை ரீதியிலான கூட்டணியா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். சி, இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வேற, இப்போ பாலிசி ஆஃப் தி காங்கிரஸ் டிஎம்கே வேற. இந்த மாட்டை கட்டுவாங்கன்ற மாதிரி பதில் தான். இல்ல, இது நியாயமானதா? இதை நான் உங்கள்கிட்ட ஓப்பனா கேட்கிறேன், ஓப்பனா நான் வந்து கேட்கிறேன். இது வந்து ஆர்எஸ்எஸ்ஐ வேற இருக்கணும்னு ராகுல் சொல்றாரு, ஆனா பாஜகவை பக்கத்துல வச்சுக்கிறீங்க, அதானிய நாடாளுமன்றத்தின் மைய வளாகத்துல காட்டுறாரு ராகுல், ஆனாலும் நீங்க அதானி கூட தனியா மீட்டிங் போட்டு சிட்டிங் உட்காடுறீங்கன்னா என்ன கொள்கை இருக்குது? இங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் A1 A2 சொன்னாரு இல்லையா, சொன்னாரு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க இப்ப கேள்வி என்ன உங்களுக்கு? சி, இப்போ இவ்வளவு பேசுறோம் நம்ம, இப்ப அண்ணாமலையாருடைய ரிப்ளை, அண்ணாமலை ரிப்ளை கொடுத்தாரு, என்னன்னு சொன்னாரு, இந்த மாதிரி கிணத்து தவளைன்னு ஒருத்தர் சொன்னாரு, அதை பத்தி நீங்க ஏதாவது பேசுறீங்களா? அவருக்கு ரிப்ளை கொடுத்தீங்களா? கிணத்து தவளையா பேசுறதுல இதுல போய் எதிர்ப்பு. பாஜகவினுடைய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் பஞ்சமின் நிலத்துல தான் முரசொலி அலுவலகம் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாரு, அவரை பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க. அண்ணாமலை திமுக ஃபைல்னு சொல்லி பேசினாரு, திமுக ஃபைல் வெளியிட்டாரு, அவரை பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க. பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டு பிரச்சாரப்போ ராஜஸ்தான்ல நின்று பேசுறப்ப கூட திமுக ஒரு வாரிசு அரசியல், திமுகவும் காங்கிரஸும் வாரிசு அரசியல் தான் பேசுறாங்கன்னு சொல்லி பேசுறாரு. இவ்வளவு கடுமையாக விமர்சித்த இவங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு காங்கிரசினுடைய ராகுல் காந்தி தூக்கி தூரமா வச்சுட்டு பேசுறாருன்னா இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இதனுடைய வழி உங்களுக்கு புரியுதா? ஏங்க, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லல. சி, அண்ணாமலை அவர்கள் ரிப்ளைல கேட்டிருக்காரு, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரை பார்த்து கிணத்து தவளை மாதிரி இருக்காரு, இவருக்கு வந்து அரசியலே தெரியல. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் தமிழ்நாட்டுல இருந்து வெளியே எடுத்துட்டு போறேன். அவங்க கூட்டணியில நெருங்கி வர ஸ்டாலினை பற்றி எதிர்கட்சி தலைவர் விமர்சித்தா கூட்டணி கட்சிக்கு கோபம் வரதா செய்யும், அது அண்ணாமலைக்கு வரும், இயற்கை தான். இதுங்க எங்க, நீங்க அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னா, விமர்சித்தால் எடப்பாடியா ஸ்டாலினை விமர்சித்தால் அண்ணாமலைக்கு கோபம் வரும், பதில் சொல்லதான் செய்வாரு. ஏன்னா எதிர்கால கூட்டணி கட்சி. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா கோபம் உண்மையிலேயே எனக்கு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் உண்மையிலுமே புரியல. இருக்க எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினை கேள்வி கேட்டா அண்ணாமலைக்கு துடிக்குது, ஆனால் ராகுல் காந்தியை பின்பற்றக்கூடிய காங்கிரஸ்க்கு துடிக்கல. எனக்கு புரியல இது லாஜிக் உண்மையிலே. சகோதரர் பொன் வில்சன் அவர்கள் எப்போதுமே அறிவுபூர்வமா பதில் சொல்லுவார். இன்னைக்கு மட்டும் அண்ணாமலையோட ரிப்ளைக்கு பதில் டைரக்டா சொல்லாம அண்ணாமலை ஏத்தவே காங்கிரஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்தா ஏங்க அண்ணாமலை பதில் சொல்லணும்? அவர் என்ன சொல்றாரு? எம்ஜிஆர் புகழை தமிழ்நாட்டில் இருந்து மேல நீங்க டெல்லி வரல கொண்டு போகல, கிணத்து தவளையா இருக்கிறீங்க, நீங்க செய்யல, புகழும் செஞ்சு செய்யப்பட்டிருக்குது. நாம கண்ண மூடிட்டோம்னா உலகம் இருண்டதுன்னு சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் கனகராஜ் இருங்க. மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு 1988
எந்த கவர்மெண்ட் கொடுத்தது? அரபத் தலைவர் ராஜீவ் காந்தி தானே. அந்த கட்ச அந்த கட்சி திமுகவுக்கு இல்லையே சார். இல்ல இல்ல அந்த கட்சி திமுகவுக்கு இல்ல. அண்ணாமலை இவங்க தலைவரா ஏத்துக்கறாங்க. எது அண்ணாமலை வார்த்தைகளை போட்றாங்க. நீங்க அண்ணாமலை அண்ணாமலைக்கு விழா கொண்டாடுறாங்க. என்ன உங்களே ராஜ்நாத் சிங் நாணயத்தை வெளியிட வந்தாரு, அவருக்கு என்ன கருணாநிதி சமாதி இல்ல வேலை? அவருக்கு என்ன கருணாநிதி சமாதி இல்ல வேலை? நீங்க வந்து ஒரு அரசு விழாவுக்கு பங்கேற்க கூடிய வர்த்தவர் ஏன் அங்க போனாரு? இருங்க, இது தவறு. சி, முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாருமே என்னை பொறுத்தவரையிலும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அது டாக்டர் கலைஞராக இருந்தாலும் சரி, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் புரட்சி தலைவி தியாக தலைவி சார் ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியம் ஒரு வணங்கப்பட வேண்டியது. உண்மையிலே தெரியல எனக்கு, ஏன் பாஜகவுக்கு ஃபேவரா பேசுறீங்க புரியல எனக்கு. சமாதிக்கு போறது மரியாதை செலுத்துறது, நீங்க காங்கிரஸ் கட்சி சார்பா பேசுறீங்களா பாஜக சார்பா பேசுறீங்களா தெரியல. சமாதிக்கு போய் மரியாதை செலுத்துறதுல யார் வேணா செலுத்தலாம், அதுல ஒண்ணு தவறு இல்லையே. சரி, என்ன செய்யலாம்? ஆனா கனிமொழிய தள்ளிட்டு நீங்க முன்னாடி வாங்க அண்ணாமலைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்துச்சு? என்னங்க கனிமொழியை தள்ளிட்டு நீங்க முன்னாடி வாங்க அண்ணாமலை அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கூப்பிட வேண்டிய அவசியம் வருது? அதாவது தமிழக கலாச்சாரத்துல விருந்தோம்பல் கலாச்சார விரோதியே வந்தார். மக்கள் பாத்துக்கிறாங்க திராவிட கலாச்சாரம், தமிழர் கலாச்சாரம், அத புரிஞ்சுக்க. யாரா இருந்தாலும் சரி, விரோதியே வந்தாலும் அவர்களுக்கு மதிப்பு. அமைச்சர்களும் திமுக அமைச்சர்களும் ஒரு பொது மேடையிலோ ஒரு பொது இடங்களிலோ சந்தித்துக் கொண்டால் அவர்கள் பரஸ்பரமாக நட்பை பாராட்டுவது இல்லையா? வணக்கம்னு சொல்றது இல்லையா? அழைக்கப்படுறாரு, அவர் வந்து மத்திய இணையமைச்சரா இருக்கிறாரு. ராஜ்நாத் சிங் மத்திய அரசினுடைய பிரதிநிதியா வந்து வெளியிடுறாரு. அண்ணாமலைக்கு அங்க என்ன ரோல் இருக்கு? அண்ணாமலைக்கு அங்க என்ன சார் ரோல் இருக்கு? அவர் கவுன்சிலரா? ஏன் எம்எல்ஏவுகளுக்கு இணையாக அவர் உட்கார வைக்கப்பட்டார்? என்ன காரணம்? இதுதாங்க விருந்தோம்பல். மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் வராங்க, வரும்போது பாஜக கட்சி தலைவர்களை இதே போல அதிமுக ஆட்சியில நம்ம உட்கார வைக்கலையா? இல்ல என்ன பேசுறீங்களா? பாஜக சார்பா பேசுறீங்களா? நீங்க அதிமுக ஆட்சியில பாஜக கட்சியினுடைய தலைவரா தானே எல்லா இதுலயும் ஸ்கீம்ஸ்லயும் அவர் இருந்தாரு. அப்ப என்ன எம்பியா? அவர் ஸ்கீம்ஸ்ல எல்லாம் கூட்டிட்டு முன்னாடி அரசு விழாவில் அவர் ஒருபோதும் வந்தாரு? இல்ல இல்ல, அரசு விழாக்கள்ல அரசு விழாக்கள்ல அவர் இடம் கொடுத்தாரு சார். அரசு விழாக்கள்ல அரசு கிடையாது. நீங்க வந்து வரலாறு தப்பா பேசுறீங்க. அரசியல் விழாக்கள்ல வந்தா பங்கேற்றலாம், அரசு விழாக்கள்ல அவர் வர முடியாது சார். உள்ள எப்படி சார் உள்ள வந்தாரு? எம்பி எம்எல்ஏக்களுக்கு இடையா நீங்க வந்து கொடுக்க முடியாது? அரசு விழால அவர் உட்கார வைக்கவே இல்ல. இப்போ அரசு விழான்றது நாணயத்தை வெளியிடுறது ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு கௌரவம். சரி, அந்த கௌரவத்திற்கு யார் வேணா வரலாம். சரி, இருங்க இதுல என்ன மிக சுருக்கமான பொன்னியல் சட்டம் போ. இல்லை, நம்முடைய சகோதரர் பேசும்போது பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்டப்பாக்கு வேலை சொல்ற கதையா சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்கிறார். அதிமுக திமுக புதற்கு சந்திக்கலையா கருணாநிதி சமாதிக்க போறாங்களா? ஒரு தொண்டன் போவானா? ரெண்டாவது 1975 ஜூன் 25 தான் எமர்ஜென்சி, தயவுசெய்து கேளுங்க. அந்த எமர்ஜென்சி வந்து ஜூன் 25,
அதற்கு கையெழுத்து போட்டது அன்றைய ஜனாதிபதி பக்ருதீன் அலி அகமது. ஒத்துக்கிறீங்களே, அன்னைக்கு திமுக வந்து எமர்ஜி எதிர்த்ததாக ரெக்கார்டு சொல்றீங்க. நான் சொன்ன எதிர்க்கல, ஏனென்று கேட்டால் ஜூன் 25 பக்ருதீன் அலி அகமது ஜனாதிபதி கையெழுத்து போட்டு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்க. ஜூன் 25, ஜூலை 25, ஆகஸ்ட் 20, இன்னைக்கு என்ன தேதி? ஆகஸ்ட் 20. 1975 ஆகஸ்ட் 20 இன்றைய முதல்வர் ஸ்டாலின் திருமணத்திற்கு முகமது அலி அந்த பக்ருதீன் அலி அகமது தலைமை தாங்கினார். ஒரு மிசாவுக்கு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணவரை கொண்டு வந்து கையெழுத்து போட்டவர் தலைமை தாங்க சொல்லுவீங்களா நீங்க? எதிர்த்தா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப எமர்ஜி எதுக்கு? எல்லா நாடகம் தான், எப்போதும் இரட்டை வேடம். அதுதான் இல்ல பேசலாம். நாடகத்திலிருந்து வந்தவர்கள் தான் நம்ம முன்னால் பொன்வில்சன் ரொம்ப நேரம் ஆயிட்டாரு. 1975 இருந்து நாடகத்துல நடித்தவர்கள் தான் திமுகவுக்கும் அதனுடைய கொள்கைக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசமா அவர் பட்டியலிடுறார் இல்லையா? இவ்வளவு விஷயங்கள் காங்கிரஸ் கட்சி அனலைஸ் பண்றது இல்லையா? நாங்க வந்து கூட்டணியில ஜனநாயகத்திற்கும் மதவாதத்திற்கும் எதிர்ப்பாக யாராக இருந்தாலும் நாங்கள் அவர்களுடைய கூட்டணியில் இருப்போம். சரியா? அதாவது மதவாதத்துக்கு திமுக கூட பாஜகவில் இருப்பீங்களா? இல்லைங்க. நீங்கள் இப்போ ஒரு இது ஜஸ்ட் ஒரு இதாக தான் ஹைப்போதெட்டிக்கலாக கேட்குறீங்க. சரி, நீங்கள் இப்போ கேட்க மதவாதியாக தானே பார்க்குறீங்க? இல்லைங்க இல்லைங்க, பதில் சொல்லிடும். கேள்வி கேட்டு நீங்களே பதில்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் பதில் எதிர்பார்க்குறேன். நான் தான் சொல்கிறேன். சரி, என்னை பொறுத்த வரையிலும் நீங்கள் நினைப்பதை போல் திமுக பாஜக கூட்டணி நாடுமென்றால், நட்பை நாடுமென்றால், அதாவது கொள்கை ரீதியாக எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் உடனே வெளியேறி விடுவோம், எங்களுக்காக என்றைக்குமே காத்து கொண்டிருக்கின்ற எந்த கட்சி எங்கள் புள்ளியில் இணைகிறார்களோ, அதாவது அருமை தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்கொள்கின்றார்களோ, அறிவிக்க தயாராக இருக்கின்றார்களோ, மௌனத்திலிருந்து வெளியே வந்து அறிவிக்க தயாராக இருந்தால் எந்த தலைவராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கூட்டணியிலும் நட்பிலும் இருக்கும் என்று நான் உங்களுக்கு இதன் வாயிலாக சொல்றேன். அதுதான் தலைவர் மனக்கசப்பு இருக்குதானே? இன்னைக்கு வரல எங்களுக்கு மனக்கசப்புன்னு ஒண்ணும் இல்லைங்க. சரி, கொள்கையில நாங்க ஒன்றுபடுறோம், ஆட்சியில ஒண்ணும் கூட்டணியில் இல்ல, நட்பில் இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலும் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய 1000 ரூபாய் ரயில்வேக்கு மட்டும் ஒதுக்கி தமிழகத்திற்கு வஞ்சித்த, எந்த நிதியும் கொடுக்காத, ஒக்கே புயல், வர்தா புயல், GST, பலவிதமான பிரச்சனைகள், கல்வித்துறை, எல்லாத்திலும் உரிமைகளையும் எடுக்கின்ற பாஜக ஆர்எஸ்எஸ் ஆட்சியை எதிர்க்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் ஒரே புள்ளியில் சேர்ந்து எப்போதும் பயணிக்க தயார். கூட தோழமை வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க? எங்க தோழமை வச்சிருப்பவங்க இப்ப அவங்க நாங்களா இப்ப போய் நீங்க புரியுதா உங்களுக்கு சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் அல்லது வந்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராக நிற்பவங்களை நாங்க கடுமையா நிற்போம் எதிர்ப்போன்றீங்க. ஆனா அந்த எதிராக இருக்கக்கூடியவங்களோட தோழமை வச்சிருக்க கூடியவங்களை ஏன் எதிர்க்க மாட்டேன்றீங்க? சி, இப்ப எங்களை பொறுத்தவரையிலும் இப்ப எங்க ஹைகமாண்ட், இப்ப எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, இப்ப அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி எங்களுக்கு டிஎம்கே லைன்ஸ் வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கணும், அது அவங்க தான் தீர்மானிக்கணும். சோ எங்க ஹைகமாண்ட் தான் தீர்மானிக்கணும். நானோ அல்லது தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களோ அல்லது வேறு யாரோ நீங்களோ நானோ டிசைட் பண்ண முடியாது. பேசலாம். சி, அதுதான். அதனால இருங்க, சொல்லி முடிச்சேன். நடப்பது நல்லாச்சு. நாணயத்திற்கு நாணயம் வந்து 100 ரூபாய் நாணயம் இன்றைக்கு வெளியிட்டது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நாணயத்திற்கு கிடைத்த பரிசு. உண்மையான நியாயமா இருக்குதா நிகழ்வு அப்படின்றது இல்ல, பேசலாம் நாளைக்கு. என்ன சொல்றேன்?